I'm gonna go.
மனமுறுவிய சபைக்கு அடியார் வணக்கம். வணக்கம் 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 முன்னாடி பார்த்தா ஜன விட்டுமா இருக்கு. சரி, பின்னாடி you
நாமல்ல இறைவன் இறைவன் எதிரோட திலகன் திலகன் எம்பெருமானுடைய மாதத்திற்கும் மாதத்திற்கும் இதோ கழுமான் கிராமத்தில் அமைந்திருக்கும் அங்காள பரமேஸ்வரி அம்மனுடைய இந்த விழாவை சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஐநா திருவிழா உபயக்காரர் மற்றும் நிகழ்ச்சியை காண வந்திருக்கும் பொதுமக்கள் அங்கமத்தில் அடக்கமணி சார்பாக முதற்கிற வணக்கம் 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 இந்த நிறுவனத்தினுடைய நாடகம் நாடகம் விழா குழுவினர் விருப்பப்படி விருப்பப்படி பாரத கதாபத்திரத்தில் ஒரு மாகமாக விளங்கி வரக்கூடிய விளங்கி வரக்கூடிய காலாக்கடி சூராக்கடி சூரன் மத என்னும் மத என்னும் சுந்தரி அபிமன்னன் விருந்து விருந்து இந்த நாடகத்தை முன் வந்திருக்கிறோம். இந்த நாடகத்தில் பல விதமான குறைபாடுகள் களம் இருக்கலாம். உங்கள் பிள்ளைகள் ஆதரவு அளிக்க வேண்டும். வணக்கம் வணக்கம் வணக்கம். நாடகத்தின் கதாபாத்திரமான அத்ராவரி வேந்தன் வேந்தன் துரியோதன மன்னன் தர்பன் அவரால் கதை தொடரும். Thank you.
நீங்க வந்த வழிய பேர் வந்த வழி எந்த வழி வந்தாங்க இதுதான் கழுமற கிராமம். எதற்காக நாடகம்? அதாவது அண்டாள பரமேஸ்வரிக்கு சேர்த்திருவா செய்து செய்து இது சாதாரணமான தெய்வம் கிடையாது. தெய்வம் கிடையாது. சைலன்ஸ் பேசாத. மாரியம்மன் தான் எல்லாத்தையும் காக்கக்கூடிய தெய்வம். ஆமா அண்டால பரமேஸ்வரி. ஆமா எல்லாத்தையும் கற்கக்கூடிய தெய்வம். இந்த மக்களை எல்லாம் காப்பாற்றக்கூடிய மாரியம்மன் அம்மன். ஆமா அம்மா அண்ணன் மாரியப்போ ஒரு பிள்ளை பெ
தத்தெடுக்க ஒரு தாய் அம்மா கஷ்டப்படுறாங்க. இவங்க அம்மா ஒரு ஒரு பிள்ளைய பெத்துக்கிறாரு. என்னடா இது? உடனே வேதவியாச ஓடி வந்தார். ஓடி வந்தார் அந்த நூறு கலயத்தை கொண்டு வந்து நூறு கலயத்தை கொண்டு வந்தார். அந்த உதிரத்தெல்லாம் வாரி வாரி இறப்பி எங்க அம்மா எப்படி அவை காத்ததோ அவையும் காக்குதோ அதை போல் காத்து உங்க அம்மா அவையும் காத்தாங்க. உண்மைதான். பல்லாக உடைத்து உடைத்து நூறு போன மோதிரம் நூறு சட்டம் நீ முதல்ல
பொண்டியாவா செய்யணும். ஒன்பது பேர் வருவான். ஐயோ எனக்கு பொண்டியா வாடா சொல்ல முடியாது. ஆமா வீட்டு ராமராவ் கூட்டிட்டு நாட அச்சு போயிருக்கு.
Thank you.
அடி கொல்லையில தென்ன மரம் கட்டியாலே
ஒண்ணுமே தெரியாது. ஐயோ ஐஸ்கிரீம் வாயில வச்சா கூட சாப்ப மாட்டேங்குது. இந்த கழு மரத்துல இந்த ஒரு நாட்டார் ஒண்ணன் நம்பி வந்தா ஏதோ ஒரு பொட்ட பையன் வந்து அவன் அந்த பொட்ட பையன் வந்து மேலே கை வைக்கிறாங்க. யாரு இவனா? ஆமாங்க. அவனே பரவாயில்ல, நீலாம் அந்த ஊர் பெரிய மனுஷன், நீ நாட்டாருன்னு சொல்லிட்டு தெரியல இந்த ஊர்ல நாட்டாரு நாலு குச்சி என்ன குதிரை உயரமா இருக்கும் அம்மா குதிரை ஏறுவாங்க, அதை விட பெரிய வாகனத்துல ஏறுடா. மாணிக்க வீணையே மரகத பதுமையை வயதத்தில் சொல்ல மனமே மனமே மங்கமா முனிவரின் மாதிர செல்லிய மாதிரி செல்லிய வெளியே ஆலை பொன் கட்டில என்னை அழியா தனத்தை அரசால விட்ட தேவி தேவி போ மின்னு தந்த காலி. ஆமா என்ன எதற்காக தெருக்கூத்து? பரமேஸ்வரி அருளை பெற்று என்றென்றும் நல்வாழ்வை கொண்டு சுகமாக வாழ்வாய். ஆமா சரி, அது போனால் போகட்டும். பிரம்ம சத்திரிய வைசிய சூத்ரா என்று சொல்ல முடியாது. இப்பே வட்ட நான்கு வர்ணத்தார் சூழ்ந்த சகமணன் தற்பார்வந்தனே, உன்னுடைய அறிவிக்கும் என் ஆச்சாரத்துக்கும் எப்படி விளக்கம் அளிக்கிறது? விபரமா சொல்லியம்மா. ஓடியா Thank you.
பெருந்திருவாள் 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 பெருந்திருவாள். ஆமா, பலராம சக்கரவர்த்திக்கும் ஆணுக்கு ஆணாக பின்னாடி நான் வளர்ப்பு பிள்ளையாக அவரிடத்திலே வளர்ந்து வந்தேன். அதான் அவங்க பிள்ளை ஒண்ணு சொன்னேன். ஆமா, எனக்கு பிள்ளை ரெண்டு, ஒரு ஆண் பிள்ளை ஒரு பெண் பிள்ளை. கோபம் பிரவேசித்து அவர் ஒரு ஆணியாக உருவெடுத்தார். ஆண் யானையாக உருவெடுத்தார். இருவரும் யானை, ஆண் பெண்ணை யானை இருவரும் ஒன்றாக சேரும்போது ஒன்றா சேர்ந்த வளர்ந்து வரும்போது சத்தா செய்ய முடிய ஆசிரமத்தை வளர்ந்து வரேன். அப்படி வளர்ந்து வரும்போது ஒரு நாள் தினத்திலே வனத்திற்கு செல்ல செல்ல தாக விடா ஏற்பட அதோ சத்தா செய்ய முடிய ஆசிரமத்தை தேடி செல்ல செல்ல அப்போது நான் அவளத்திலே வளர்ந்து வந்தேன். என்னை நீர் கொண்டு வாமா அப்படின்னு முனிவர்களுக்கு கட்டளையிட்டார். கட்டளையிட்டார் தண்ணி கொண்டு போய் கொடுத்த பலராம சக்கரவர்த்திக்கு. அப்படி பலராம சக்கரவர்த்தி கொடுத்த உடனே ஐயா ஐயா எனக்கு நீண்ட நாட்களாக புத்திர சந்தானம் கிடையாது கிடையாது அப்படின்னு தெரிவித்தார். பலராமா, என்னிடத்துல யானை வீட்டில் பிறந்த பெருந்திரு பெருந்தேவி யானை இருக்கின்றார். அவளை எடுத்துக்கொண்டு வளர்ப்பு பிள்ளையாக வளர்த்துக்கொள். ஆமா அப்படின்னு தெரிவித்தார். தெரிவித்தார் அவளுடைய வார்த்தை பிரகாமி பலராம சக்கரவர்த்தியாக அதோ பலராம சக்கரவர்த்தியாக அவளின் நாட்டுக்கு கொண்டு சென்று என்னை வளர்த்துக் கொண்டு வந்தார். அப்படி வளர்த்து கொண்டு வரும் போது ஒரு நாள் தினத்திலே எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் அத ஒரு நாள் தினத்தில் சோறு ஊட்டுறாங்க. சோறு ஊட்டுறாங்க. அப்படி சோறு ஊட்டும் போது அந்த இரவு நிலா வெளிச்சத்துல பாணி என்றால் என்ன, சூரியன். மதி என்றால் என்ன, சந்திரன். அப்படி சூரியனை போல பிரகாசமும் சந்திரனை போல அழகையும் கொண்ட என் திரேகமாகப்பட்டது என் உடம்பெல்லாம் ஜொலித்தது. அப்படி ஜொலித்தவுடன் இப்பேபட்ட ஒரு பெண்ணாளே இதற்கு பெருந்தேவியான் என்று நாமம் சுட்டினால் தப்பாது, அதோ பானுமதி என்று நாமத்தை சுட்டினார். பானுமதி. ஆமா, அப்படி பானுதேவி என்று நாமத்தை சுட்டி சுட்டி ஆணுக்கு ஆணாக பெண்ணாக வளர்ந்து வரும்போது அங்க என்ன நடந்தது, என்ன நடந்தது தெரியாது. அவங்க அந்த ஐவர் ராஜாக்களே நடுவிறந்தவராக வில்லாரி விஜயவே திருத்தனமா ஓடிட்டாங்க. என் அத்தக்காரி அவன் மேல ஆசைப்பட்டு ஓட்டான். அந்த சக்காலத்தி போனதால அதே மேடைய மன மேடையில எனக்கும் எங்க வீட்டுக்காரருக்கும் திருமணம் செய்து வைத்தார்கள். அப்படி திருமணம் செய்து வைத்தார்கள். அப்படி திருமணம் செய்து வைத்து அது அஸ்தினாபுரத்துல என் காலை எடுத்து பச்ச உடனே இறந்த செல்வங்களை விட அஸ்தினாபுரத்துல ஏராளமான செல்வங்கள் எல்லாம் குவிர் குவிரா பெரிய பலகாரம் ஆயிட்டீங்க. ஒரு பொண்ணு வர ராசியம் என்ன, ஒரு பொண்ணு வர ராசியம் ஒரு நில வாங்குற ராசியம் ராசியம் அதிர்ஷ்டமா இருக்கும். அத போல என் நாட்டுக்கு நான் போனேன். ஆமா அந்த பையா ஏராளமான செல்வம் வந்தது. உடனே வந்த உடனே ஏராளமான செல்வங்கள் வந்து விட்டது.
பாதிக்கு பாதியா பெத்து காட்டணும்னு நான் 60 புள்ள பெத்தேன். உனக்கு எல்லாத்தையும் மூக்க படிச்சு என்ன ஒருத்தர் போனால் அட்டம் படிச்சுக்கிறான். குடும்பம் நாசமா போவோ, வெண்ணலியா போவோ, அந்த மாலகத்தை சக்காலத்தி காலை எடுத்து வச்சா அப்பயே சண்டை உண்டாச்சு. அந்த சக்காலத்தி 5 பேத்த மலையாளத்த சக்காலத்திக்கு அது மட்டுமா
என்னவோ எங்க வீட்டுக்கார பூமி ஆட்டங்குது, சத்து இல்லாத ஆட்டங்குது, என்ன தெம்பு இல்லாத ஆட்டங்குது, அவர் மறந்து போய் சிவனேரு உட்காந்து எடுத்து இன்னும் உயிரோட தான் இருக்கா? நீ நோய்
சீக்கிரம் கொண்டா எவ்வளவு தெரியப்பா.